அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னோட குலுக்கல் அன்பளிப்பு அட்டைக்கான குலுக்கல் போட்டி வந்து அறிவிச்சிருந்தேன். போட்டி கிடையாது, குலுக்கல்ல வந்து யாருக்கு அந்த அன்பளிப்பு அட்டை போக போகுது அப்படிங்கறத வந்து இன்னைக்கு நேரலையில சொல்றதா அறிவிச்சிருந்தேன். அது வந்து யூடியூப், அதாவது என்னோட ஓடையில நடந்திருக்க வேண்டிய நேரலை. ஆனா சில தொழில்நுட்ப தடங்கள்னால என்னால் அங்க பண்ண முடியல. அதனால சரி, சொன்ன நேரத்துல முகநூல்லையாவது நேரலையில வந்து குலுக்கலுக்கான இந்த யாருக்கு அந்த பரிசு போகுது அப்படிங்கிறத அறிவிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். அது அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். என்னன்னா, எனக்கு வந்து ஏன் இந்த மாதிரியான ஒரு அன்பளிப்பு அட்டை குழுக்களில் தரேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதுக்கான பதிலை சொல்லணும் இல்லையா. அந்த கேள்விக்கான பதில் என்னென்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், விளம்பரம் தான். எல்லாருமே விளம்பரம் எதிர்பார்க்குறாங்க தான், விளம்பரம் பண்ணணும்னு தான் நானும் அதை பண்ணேன். ஆனால் அது மட்டும் ஒரே காரணம் கிடையாது. இன்னொரு காரணம் என்னென்னா, ஏன்னா அதே 1500 ரூபாயை நான் முகநூலில் நேரடியாக கட்டியிருந்தாலோ இல்லை வந்து யூடியூப் ஓடைக்கு நேரடியாக கொடுத்துருந்தாலோ அவங்களே இதை விட அதிகமான விளம்பரத்தை எனக்கு பண்ணி கொடுத்துருப்பாங்க. விளம்பரம் மட்டும் காரணமே கிடையாது. முக்கியமான காரணம் என்னென்னா, இன்னும் நிறைய வாசகர்கள்கிட்ட போய் சேரணும், இன்னும் நிறைய வாசகர்களை என்னோட ஓடைக்கு கூட்டிகிட்டு வரணும், அவங்களோட உரையாடணும், இன்னும் நிறைய உரையாடல்களை முன்னெடுக்கணும், நிறையா நம்ம அதை பற்றி பேசணும், நூல்கள் பற்றி பேசணும், அதெல்லாம் பேசணும்னா இன்னும் நிறைய பேர் வேணும். ஒரு கை தட்டினா ஓசை வராதுல்ல, அந்த மாதிரி கூட்டமாக இயங்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு நல்ல கூட்டத்தை கூட்டணும், அதில் ஈடுபாடு உள்ளவங்களை சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். அதனால தான் வந்து அந்த மாதிரியான ஒரு போட்டி மாதிரி அறிவித்தேன். ஏன்னா யார் பகிர்றாங்க, பகிர்றவங்க கண்டிப்பாக பிடிச்சி பகிர்வாங்க, அதை பார்க்குற நண்பர்களும் பிடிச்சு போய் வருவாங்க, அந்த மாதிரி வர்றவங்க என்றைக்குமே நிலச்சிருப்பாங்க நம்மளோட அப்படிங்கிறது தான் காரணம். சரி, என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி யாரும் அறிவிப்புக்கு முன்னாடி 2 நிமிஷம் பேசணும் இல்லையா, அதம் கட்டி, அதனால 2 நிமிஷம் பேசிட்டேன். இப்போ வந்து குலுக்கலுக்குள்ளே போகலாம். எப்படி குலுக்கல் அறிவிக்க போகிறேன்னா, நான் வந்து பெயர் பட்டியலாக இந்த பக்கம் எழுதியிருக்கேன், அதுக்கு முன்னாடி எண்கள் போட்டு வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் இங்கே வந்து இணையத்தில் ஏதோ ஒரு நம்பர் எடுத்து கொடுக்குற, எண்களை எடுத்து கொடுக்குற, ரேண்டம் ஜென்ரேட்டர் அப்படிம்பாங்க, அது வச்சுருக்கேன், அது வந்து எடுத்து கொடுக்கும். அந்த எண்ணில் யாரோட பெயர் இருக்கோ அவங்களுக்கு வந்து குலுக்கல்ல அறிவிச்சிருவேன். நான் உண்மையிலேயே பேர் எழுதி போட்டு அப்படிதான் குலுக்கல் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் வந்து காலையில் என்னால் இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கிட்டு, தொழில்நுட்ப சிக்கல்கள்லாம் பார்த்துக்கிட்டு அதை செய்ய முடியல. அதனால் அதற்கும் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். என்ன சொல்லிடுறேன்னா, அருண் மனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து எனக்கு முன்னாடி நண்பர்லாம் கிடையாது. இந்த ஓடை தொடங்கினதுக்கப்புறம் வேற யாரோ என்னோட காணொலியை பகிர்ந்துக்கிட்டு அதன் மூலமாக என்னோட காணொலி ஓடைக்கு வந்து தொடர்ந்து என்னோட காணொலி ஓடையில் இருக்கிற எல்லா காணொலிகளையுமே அவங்களோட நண்பர்கள் அத்தனை பேர்த்துக்கும் பகிர்ந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு அரசு பள்ளி ஆசிரியர், எங்கள் அம்மாவுக்கு அடுத்தபடியாக என்னோட காணொலிகளை அதிகம் பகிர்ந்துக்கிட்டது அவர் தான் நினைக்கிறேன். உண்மையிலேயே அவர் தான் இந்த மாதிரி ஏதாவது போட்டி அறிவிங்க அப்படின்னு கேட்டார். எதுக்கு கேட்டார்னா, அவரோட அரசு பள்ளி மாணவர்களுக்கு அவர் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க கிட்ட போயிட்டு அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க, நூல்கள் வாங்கி கொடுங்க, இல்லை இந்த மாதிரி ஏதாவது பரிசு அட்டை கொடுக்கறதா இருந்தால் எங்கள் மாணவர்களுக்கு கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டுட்டு இருக்காரு. அவர் கேட்டு அதற்காக இந்த மாதிரியான ஒரு பரிசை நான் அறிவிச்சதுனால அவங்களோட அரசு பள்ளி மாணவர்களுக்கே அந்த முதல் பரிசை நான் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த இளம் குழந்தைங்கள்லாம் வந்து நிறைய நூல்கள் படித்தா தானே இந்த படிக்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால முதல் பரிசாக அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஆனால் மீதி 2 பரிசு குழுக்களில் தான் வரப்போகுது, அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு இப்போ வந்து எண் எடுக்க போகிறேன், யாருன்னு பார்க்கலாம். நிறைய பேர் வந்து அவங்க எண் வரணும்னு நினச்சிட்ருக்காங்க, கண்டிப்பாக வரும், பார்க்கலாம். 14 எண்களில் இருக்கிற பெயர் வந்து ஞானசேகரன் எம். அவர் தான், அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட காணொலியை பகிர்ந்தாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் பார்த்தேன், பகிர்ந்துட்டு எனக்கான அதுக்கான அந்த ஸ்க்ரீன்ஷாட் அதையும் அனுப்பிச்சிருந்தாரு. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள், தொடர்ந்து பகிருங்க காணொலிகளை. 2வது யாருன்னு பார்க்கலாம், அதாவது கடைசி ஏற்கனவே அருண்க்கு ஒன்று அறிவிச்சிட்டதுனால இன்னொரு அட்டை யாருக்குன்னு பார்க்கலாம். ஒன்பதாவது எண்ணில் இருக்கிறது ராஜா ராவணன். இவர் தான் வந்து என்னோட ஊடையை பார்த்துட்டு நூலகம் ஒன்று தொடங்கலாம், அதாவது அவர்கிட்ட இருக்கிற படிக்காத நூல்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அவர் ஊரில் சாவடி மாதிரி ஒரு இடத்துல வச்சு நூலகம் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நண்பர், என்னோட நேரடி நண்பர் கிடையாது, என்னோட
என்னோட அம்மாவோட நண்பர். அவர் வந்து தொடர்ந்து அவரும் என்னோட காணொலிகளை பகிர்ந்துகிட்டு இருந்தாரு. அவருக்கு இந்த ரெண்டாவது அன்பளிப்பட்டை அவருக்கு போயிருக்கு. ரொம்ப நன்றி. உங்கள் பேர் வரலன்னா வருத்தப்படாதீங்க. இதே மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எட்டும் போதும் ஒரு பரிசு அறிவிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் வளரும்போது அதில் வந்து உங்களையும் நினச்சிக்கிறேன். உங்களுக்கும் பரிசுகள் ஏதாவது தந்துகிட்டே இருக்கேன். கட்டாயம் என்னோடய காணொலிகளை பாருங்கள். என்னோடய காணொலிகளை உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம முகநூலில் என்னோடய காணொலியோடைக்கான ஒரு குழுவையும் அமைச்சிருக்கேன். அந்த குழுவில் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான உரையாடல்கள், நூல்கள் பற்றின உரையாடல்கள், அதுக்கப்புறம் உங்களோட கருத்துக்களை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வாங்க, கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இன்னைக்கு உங்கள் பேர் வரலைங்கிறதுக்காக வருத்தம்லாம் படாதீங்க. எனக்கும் வருத்தம் தான் உங்கள் பேர் வரலன்னு. ஆனால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் பேர்த்துக்கு தான் என்னால் கொடுக்க முடியும். அதனால் வருத்தப்படாதீங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. யார் பாலா தீர்த்தன் வந்து அவரோட பேர் எத்தனாவது இடத்துல இருக்குன்னு கேட்குறாரு. அவரோட பேர் 13வது இடத்துல இருக்குது, ஆனால் வந்தது 14வது இடத்துல இருக்கிற பேர். சரிங்களா, இன்னொரு அவ்வளோதான். ஏன்னா அது வந்து லைவில் வந்த கமெண்ட், அதை படிச்சிட்டேன். நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த காணொலி பார்த்துட்டுருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, கண்டிப்பாக காணொலியில் பாருங்கள், பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.